தாக்குதல்களை கண்டித்து அதே மாதிரி புதூர் நாட்டிலிருந்து கம்புக்குடி வரையிலும் இந்த தார் சாலை பஸ் டிரைவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுறாங்க. இது கைசட்டியே வலிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இது பண்ணாங்க. அந்த பஸ் வந்து கம்புக்குடி வரையிலுமே போறதில்ல, தவறுக்கான கூட அப்படியே திரும்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இது எல்லாம் கண்டும் இது அங்க ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு கலவரத்தை தூண்டி அதுல ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கு மெஜாரிட்டியாக உருவாக்குவதற்கு அந்த கலவரத்தை உருவாக்கப்பட்டது. மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களையும் குறிப்பாக முழுக்கிடத்தை சேர்ந்தவர்களை நான் பழமொழி பட்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று பகிரங்கமாக தேர்தல் வாக்குறுதியிலே பைரன் சிங் அவர்கள் அறிவித்து விட்டார். அந்த மக்களும் அதை நம்பி ஓட்டு போட்டாச்சு, ஓட்டு போட்டு அவரும் ஜெயிச்சாச்சு. இரு பிரிவு மக்களை தூண்டிவிட்டு மோத விட்டு பழங்குடி மக்கள் மீது பழங்குடி பெண்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து பழங்குடி மக்கள் மீது பழங்குடி பெண்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து கொடுமைகளை கண்டிக்கின்றோம். மலை வாழ் பெண்களை மான பங்கம் செய்திட்டு மனசாட்சி இல்லா கைவர்கள் மீது கைது செய்ய தயக்கமே மத்திய அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வெளியேற்றாதே வெளியேற்றாதே மணிப்பூர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களை வெளியேற்றாதே மலைவாழ் மக்கள் சங்கம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இந்தியாவில் மிக பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்களின் மாநிலமான மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பழங்குடி பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கண்டித்து நடைபெற்ற வலுவான போராட்டத்தில் அந்த ஆயிரக்கணக்கான குக்கி இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் நாகா இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள் சென்ற ஊர்வலத்தில் மெய்தீன் என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக தாக்குதல் ஏற்பட்டு இன்னும் சொல்லப்போனால் புத்துயிரும் குலையுரமாக பல நூற்றுக்கணக்கான பேர் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே 13 பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 3 மாத காலமாக இந்த கலவரம் மணிப்பூர் தீப்பற்றி எரிகிறது. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்று 12 நாட்களுக்கு பிறகுதான் சென்றிருக்கிறார். அவர் சென்று வந்த பிறகு இன்னும் கலவரம் தீவிரம் அடைந்திருக்கிறது. பெண்கள் நிர்வாணப்படுத்தி அழைத்து சென்றிருக்கார்கள். இந்த சம்பவங்கள் நடக்கிற போது இந்திய நாட்டுடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்திய நாட்டுடைய பிரதமர் ஏறக்குறைய ஒரு 60 நாட்களாக வாயே திறக்கப்படவில்லை. இந்த கலவரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கோ அமைதி ஏற்படுத்துவதற்கோ எதற்க முன்வரப்படவில்லை. ஆகவே தான் இந்திய நாடு முழுவதற்குரிய ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய மேடையும் குறிப்பாக தமிழகத்திலே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் துவக்கியிருக்கிறோம். பைரன் சிங் இந்த நாட்டுடைய மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சரை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும், அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்கூடிய எவராக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஏறக்குறைய 10-50க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் நிர்வாணமாக அழைத்து வந்த நூற்றுக்கணக்கான அத்தகைய கொடூர புடிஞ்ச அத்தகைய சமூக விரோதிகளை உடனடியாக அனைவருமே கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். 40,000க்கு மேற்பட்ட மணிப்பூர் மக்கள் பழங்குடி மக்கள் அனாதையாக சொந்த மண்ணில் அனாதையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விடம் வீடு நிலம் அத்தனை ஒப்படைக்க செய்ய வேண்டும். பழங்குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாதோர் அந்த நிலத்தை வாங்கினால் செல்லாது என்ற மணிப்பூர் அரசாங்கத்துடைய 6th ஷெட்யூல்டு சட்ட பிரகாரம் ஒருபோதும் அந்த அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அனுமதிக்க கூடாது. அனைத்து நிலங்களும் அனைத்து மலைகளும் ஆதிவாசி மக்களுக்கு தான் சொந்தமாக்கப்பட வேண்டும்.
இத்தகைய கோரிக்கைகளை எல்லாம் உள்ளடக்கி இந்திய நாடு முழுவதும் ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய மேடையுடைய அமைப்பின் சார்பாகவும் இதோ தமிழகத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நடத்தி கொண்டு வருகிறோம். இரண்டாவதாக இந்த ஜவாது மலையிலே இங்கு விளையக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்கள் அதோ நார்த்தங்காய் வாழை இப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாம் அடிமாட்டு விலைக்கு வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். கேரளா போன்ற மாநிலங்களுக்கு உண்மையான விலை என்பது இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல, எங்க மலைவாழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. தரகர்களுக்கு தான் கோடான கோடி ரூபாய் இதில் கொள்ளையடிக்கப்படுகிறது வருட கணக்கிலே ஒப்பிட்டு பார்த்தால். ஆகவே அரசாங்கமே இதை கொள்முதல் செய்து நியாயமான விலையை ஒப்படைச்சு செய்யப்பட வேண்டும். எவ்வாறு உழவர் சந்தையை விரித்து அதன் மூலமாக கொண்டு செல்லப்படுவோம் அவ்வாறாக அரசாங்கம் இந்த மலையில் விளையக்கூடிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஆணையிடப்பட வேண்டும். சாலை வசதி இல்லாத பல அநேகமாக 7-8-10 கிராமங்கள் இந்த ஜவாது மலையில் இருக்கிறது. நான் அறிந்தவரை அத்தனை கிராமங்களுக்கும் சாலை வசதி ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். இதே இடத்தில் சாலை வசதிக்காக போராட்டம் நடத்தி தாசார் எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டார். 6 மாத காலமான பிறகும் இன்றும் சாலை வசதி வழங்கப்படவில்லை. காரணம் வனத்துறை ஆளுகைக்கு உள்ளது சொல்றார். வன உரிமை சட்டத்தின்படி புலிகள் காப்பகத்திலே சாலை அமைப்பதற்காக நாங்கள் திருமூர்த்தி மலையிலே உத்தரவு பெற்றவர்கள். ஆகவே இந்த சாலை வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு வன உரிமை சட்டத்தில் இடம் உண்டு. மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய பாஸ்கர பாண்டி அவர்கள் பல விஷயங்கள் இங்கே நல்லதை செய்து கொண்டிருக்கார். பழங்குடி மக்களுக்கு இனச்சான்று பல விஷயங்கள். இந்த சாலை வசதி பிரச்சனையிலே குறிப்பாக விளாங்குப்பம் சாலை வசதி பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு சாலை செய்து தரப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கை சார்பாக நான் வலியுறுத்துகிறோம். அதே போல வன உரிமை சட்டத்தின் சார்பாக விண்ணப்பித்திருக்கூடிய மனுக்கள் பல ஆயிரக்கணக்கான மனுக்கள் நானே கொடுத்திருக்கூடிய 1700 மனுக்கள் விசாரணையே மேற்கொள்ளப்படவில்லை. விசாரணை செய்து உடனடியாக அந்த மக்களுக்கு நில உரிமை சான்று வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு மாதங்களுக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்வில்லை சொன்னால் திருமூர்த்து மலையிலே 3 நாட்களாக நடத்திய போராட்டம் போல இந்த ஆதிவாசி மக்கள் குறிப்பாக மலைவாழ் மக்கள் இதே இடத்திலே 3 நாட்களாக போராட்டம் நடத்தி விளாங்குப்பத்துக்கு சாலை வசதியும் யாரெல்லாம் வன உரிமை சட்டத்தின் மூலமாக பட்டா கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்களோ பட்டா கிடைக்கிற வரை அத்தகைய போராட்டத்தை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்து செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.